Hi friends, இன்னைக்கு நம்ம ஆனியன் உத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏ டு ஜெட் புதியலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு தோசைக்கல் எடுத்துட்டேங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். இதை வந்து சின்ன வட்டமும் இல்லாத பெரிய வட்டமும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் தோசையை. இப்போ இதில் நான் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை அந்த தோசையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நம்ம அந்த மாவு எங்கேயுமே தெரியாத அளவுக்கு எல்லா ஆனியனையும் தூவி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனியன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இது மாவு வந்து மேலே இருக்கனால அந்த ஆனியன் எல்லாமே அப்படியே அந்த மாவுலேயே பிடிச்சிக்குங்க. அதனால் அந்த தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி அந்த ஆனியனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாவுக்குள்ளே இந்த ஆனியன்லாம் நல்லா பிடிச்சிக்குங்க. நம்ம திருப்பி போடுறப்ப அந்த ஆனியன் எதுவுமே நம்மளுக்கு கீழே விழுகாது. நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த தோசையை சுற்றி ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தோசை மாவுலேயே ஆல்ரெடி நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கனால நான் இப்போ உப்பு ஆட் பண்ணலை. ஸோ இந்த வெங்காயமும் இந்த பெப்பர் தூளுமே இந்த தோசைக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஆயிலும் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஊத்தாப்பத்தை அப்படியே வெறுமனவே சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு 30 seconds அது நல்லா வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 30 seconds விடுங்க. அப்போ தான் அந்த ஆனியனும் நல்லா வெந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஊத்தாப்பம் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் பாருங்கள் எப்படி அந்த ஆனியனும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு, கோல்டன் கலரில் வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளோட ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.